ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகு அடிக்க ஆசையில் நல்லா நினச்சினு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஃபேவரட் சீரியல் அப்படிங்கிற பேர் வந்து சிறகு அடிக்க ஆசை இழக்க போகுது. முத்து வந்து ஆல்ரெடியுமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. ப்ரமோவாவது கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற விதமாக வரும்னு பார்த்தா அதுலேயுமே பாவம் முத்துவை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு கஞ்சி காய்ச்சிருக்காரு டேரக்டர். யாரெல்லாம் டேரக்டர் மேலே கடுப்பாக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சீனில் மீனா உள்ளே வராங்க, விஜய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டா பாரு குடிகாரம் பொண்டாட்டி, நீ தானே அவனுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்ப, இப்போ பாரு அவன் என்ன பேர் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மீனா கோவம் வந்துடுது. என்ன குடிகாரம் பொண்டாட்டின்னு சொன்னால் உங்களை குடிகார அம்மான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று விஜயா ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பார்த்தியாண்டி இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் குடிகாரனோட அம்மா தானே, நீங்கள் அவரை ஒழுங்காக வளர்த்துருந்தா அவர் இப்படி இருப்பாரா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. மீனா கேட்குறதும் லாஜிக்காக தானே இருக்குன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம விஜய் அம்மாவுக்கு ஒத்து உதுற ரோஹிணி, என்ன மீனா நீங்கள் வந்து அத்தையை பார்த்து இப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் நீங்கள் அத்தையை பார்த்து பேசலாமா, அவங்க வீட்டுக்கார் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கார் எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே ரோஹிணி சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம முத்து வந்து வீட்டுக்குள்ளே வராரு. நேராக அவங்க அப்பா கிட்டே போகிறாரு. அப்பா இன்னைக்கு என்ன நினச்சி தெரியுமாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்போ குடிச்சு வீட்டு மானத்தையே வாங்கி வச்சுருக்க, சம்மந்திக்காரங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாருக்கும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல் சார் கேட்டுட்ருக்காரு. நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் நீ குடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அலறாரு. மனுஜிட்ட நடிக்காதரா அப்படின்னு சொல்லவும், நான் தான் ஒன்றும் பண்ணல சொல்கிறல்லடா அப்படின்னு மனுஜிக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. குடிச்சது இல்லாமல் ரவுடித்தனை வர பண்ணுறியான்னு முத்து வந்து அண்ணாமலை சார் அடிக்க போகிறாரு. மீனாவை பார்த்துட்டு அப்படியே உங்கள கையை நிறுத்திடுறாரு. ஏன்ப்பா அவங்கள கையை நிறுத்திட்டு அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபீல் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருப்பா நான் நல்லா தான்ப்பா நடக்கிறேன், நான் குடிக்கலப்பா நம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரவியும் டே அவன் மேலே எந்த ஸ்மெல்லும் அடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாரு. ஏய், வாசனை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திரும்பவும் முத்து மேலேயே பழி போட்டு பேசுகிறாரு. முத்து சொல்கிறத யாருமே நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. மீனா கிட்டே போயிட்டு, மீனா நீயாவது என்ன நம்ப, மீனா நான் குடிக்கல மீனா அப்படின்னு சொல்லி மீனாவோட கையை பிடிக்கிறாரு. மீனா கையை வெடுக்குன்னு உதறிட்டு போயிடுறாங்க. முத்து ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாரு. ரோஹிணி இருந்துட்டு பார்த்தீங்களா, எப்போவுமே நீங்கள் உங்கள் அண்ணனை மதிச்சதில்லை, இன்றைக்கி நாங்கள் வாங்குகிற காரை வந்து யாரோ கமிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முடிச்சு விட்டீங்க, அந்த காசில் தான் குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் அவங்க பேசிட்டு போகிறாங்க. ரவி கிட்ட போயிட்டு, ரவி நான் குடிக்கலடா நீ அது நம்புடா அப்படிங்கிற கேட்குறாரு. நீ குடிச்ச தப்புலடா, அதே மாதிரி பட்ட பகலில் போயிட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவியா தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் உள்ளே போயிடுறாரு. மீனாவும் உள்ளே போயிடுறாங்க. முத்து என்ன பண்ணுறான் தெரியாமல் நிற்கிறாரு. அண்ணாமலை சார் இனிமேல் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், வித்தியாசமாக இருப்பாங்களா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க, உங்கள் அப்பா இனிமேல் உனக்கு சப்போர்ட்டுக்கெலாம் வருவாருன்னு நினைக்காது, அவரே உன் மேலே சம கோவத்தில் இருக்கார், இனிமேல் அப்பாவை கூட்டிகிட்டு போகலாம், என்கிட்ட பூச்சாண்டி காட்ட முடியாது, உங்களெலாம் அவர் வரமாட்டார், சீக்கிரம் புருஷன் போனாட்டி இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. மீனாவை போய் கிச்சனில் போய் பார்த்து திரும்பவும் வந்து முத்து பேசுகிறாரு. மீனா எதுவுமே நம்ம தயாராக இல்லை, பாருங்கள் உங்கள் குடியால் எந்த நிலமையில வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையாத கெட்ட பேர்லாம், உங்களை நீங்கள் செஞ்சதுக்கு எல்லோரும் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இனிமேல் எது செஞ்சாலும் யாரும் கேட்கக்கூடாது இல்லை, இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையே கதையோட ட்ராக் வந்து முத்து வந்து அவர் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி சீக்கிரமே வந்து நிரூபித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.